அங்கு மந்திரங்கள் ஓதி பூஜைகள் செய்து கும்பாபிஷேக விழாவானது வந்து நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவின் நிறைவாக தற்பொழுது அந்த சிறிய வகை விமானம் மூலமாக மலர்களை தூவி தற்பொழுது இந்த கும்பாபிஷேக விழாவானது வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சேலத்திலிருந்து ஆத்தூர் செல்லக்கூடிய வழியில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் புத்திரகவுண்டம்பாளையம் அருகே இருக்கக்கூடிய அந்த ஏத்தாப்பூர் அருகே இருக்கக்கூடிய பகுதியில்தான் நெடுஞ்சாலையை ஒட்டி இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உலகத்திலே மிக உயரமாக மலேசியாவில் 150-140 அடி உயரத்தில் சிலை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அதைவிட உயரமாக 146 அடி உயரத்தில் இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மலேசியா முருகன் சிலையை வடிவமைத்த அதே ஸ்தபதி தியாகராஜர் தான் இந்த சிலையும் வந்து வடிவமைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சிலை கட்டுமான பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அந்த சிலை முழுமையாக நிறைவு பெற்ற நிலையில் தற்பொழுது இன்று இந்த கும்பாபிஷேக விழாவானது வந்து தற்பொழுது நடைபெற்று நிறைவு பெறக்கூடிய நிலையில் இருக்கிறது. இந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக பலாயிரக்கணக்கான மக்கள் சேலம் மாவட்டம் மட்டுமல்லாது பல்வேறு பகுதியிலிருந்தும் இங்கு திரளாக குவிந்திருக்கிறார்கள். இவர்களை கட்டுப்படுத்துவதற்காக ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டு அங்கங்கு தடுப்பு அரண்கள் அமைக்கப்பட்டு கூட்டத்தை கட்டுப்படுத்தி வருகிறார்கள். தற்பொழுது இந்த கும்பாபிஷேக விழா சற்று முன்பாக கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் ஹெலிகாப்டர் மூலமாக மலர்கள் தூவியும் அந்த கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது பக்தர்களுக்கு வந்து தீர்த்தம் தெளிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உயரமான இடங்களில் நின்று ஆங்காங்கு வந்து பக்தர்கள் மீது வந்து தீர்த்தங்களை தெளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது அந்த ஹெலிகாப்டர் மூலமாகவும் வந்து தீர்த்தங்களை தெளிக்கவிருப்பதாக வந்து அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய இடத்தில் மீண்டும் அந்த ஹெலிகாப்டர் மூலமாக மலர்களை முருகன் சிலை மீது தூவக்கூடிய காட்சிகளை தான் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல பல இடங்களில் இருந்தும் பக்தர்கள் மீது வந்து புனித நீர் தீர்த்தத்தை வந்து தற்பொழுது தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள். பக்தர்கள் அரோகர அரோகர என்ற கோஷங்களை எழுப்பி மிகுந்த பக்தி பரவசத்தோடு இந்த கும்பாபிஷேக விழாவை வந்து தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கும்பாபிஷேக விழாவை ஒட்டி பல்வேறு இடங்களிலும் வந்து சிறிய கேமராக்கள் அமைக்கப்பட்டும் வந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஏராளமான போலீசாரும் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த கும்பாபிஷேக விழா நிறைவு பெறவிருக்கிறது. கோகுல், இந்த உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை அமைக்கப்படுவதன் பின்னணி என்ன? யார் சார்பில் இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது? அதாவது இந்த ஆத்தூர் அருகே இருக்கக்கூடிய தொழிலதிபர் முத்து நடராஜன் என்பவர் வந்து 6 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய சொந்த செலவில் இந்த சிலை அமைக்க வேண்டும் என்ற முயற்சியை முன்னெடுத்தார். பின்னர் 2016 ஆம் ஆண்டில் வந்து அவர் உயிரிழந்து விட்ட நிலையில் அவருடைய மகன், அதாவது முத்து நடராஜன் என்பவரினுடைய மகன் ஸ்ரீதர் என்பவர் தான் அவருடைய முழு பொறுப்பில் இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் வந்து முக்கியமான ஆத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலதிபர் ஆவார். தனியார் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட நகைக்கடை போன்றவற்றினுடைய உரிமையாளராக இருந்து வரும் ஸ்ரீதர் இந்த சிலையை தன்னுடைய தகப்பனாரின் ஆசையை நிறைவேற்றுவதற்காகவும் அவருடைய தகப்பனாரினுடைய கனவில் முருகன் கனவில் தோன்றி தனக்கு சிலை அமைக்குமாறும் கோவில் கட்டுமாறும் கனவில் தெரிவித்ததாக அவர் தந்தை கூறியதை அடுத்து அவர் இந்த சிலையை அமைத்ததாக ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே அவருடைய அப்பா ஏற்கனவே அவருடைய ஆசையை நிறைவேற்றும் விதமாக இந்த முத்துமலை சிலை, இந்த முத்துமலை முருகன் சிலையை வந்து அமைத்திருக்கிறார். இது மிகப்பெரும் ஒரு சாதனையாக கருதப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே உலகத்தில் மலேசியாவில் வந்து 146 அடி மிக உயரமான சிலை இருந்த நிலையில் தற்பொழுது 146 அடி என்று அதைவிட உயரமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிலை அனைவரினுடைய பக்தர்களின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. தொடர்ந்து 4-5 ஆண்டுகளாகவே இந்த சிலை அமைக்கப்பட்டு வரக்கூடிய செய்திகள் வெளியே வந்த முதலே வந்து கோவில் கும்பாபிஷேகத்திற்கு முன்பாகவே பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இங்கு பக்தர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது இன்று கும்பாபிஷேகம் நடைபெறும் தகவல் அறிந்து பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து கூடியிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க தனியாரால் இந்த சிலை அமைக்கப்பட்டு இது வந்து முத்துமலை முருகன் டிரஸ்ட் என்ற ஒரு டிரஸ்ட் ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் மூலமாக தொடர்ந்து இதற்கான
பூஜைகள் உள்ளிட்ட கோவில் நிர்வகிக்கும் பணிகளை வந்து அந்த முத்துமலை முருகன் டிரஸ்ட் மூலமாக நிர்வகிப்பதாக ஸ்ரீதர் அவர்கள் வந்து முடிவு செய்திருக்கிறார். பாலா கோகுல், இந்த முருகன் சிலையை வடிவமைக்க எவ்வளவு காலம் தேவைப்பட்டது, அது பற்றி சொல்லுங்க. முருகன் சிலையை அமைப்பதற்காக அதாவது 2015 வந்து முத்து நடராஜன் என்பவர் வந்து முடிவு செய்தார். அதற்கான பூஜைகளை போட்டு தொடங்கி அவர் தொடர்ந்து அந்த பணியை செய்ய முடியாமல் வயது மூப்பு காரணமாக அவர் உயிரிழந்தார். அதன் பின்னர் அவருடைய மகன் ஸ்ரீதர் வந்து இதற்கான முயற்சிகளை எடுத்து அந்த திருவாரூர் பகுதியை சார்ந்த சிற்பி, ஏற்கனவே மலேசிய சிலையை வடிவமைத்தவரும் அவர்தான் தபதி தியாகராஜர் என்பவர், அவரையும் அவருடைய குழுக்களையும் வரவேற்று கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளாக இந்த கட்டுமான பணிகள் வந்து நடைபெற்றது. இந்த சிலை எவ்வாறு வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு 14 அடி உயரத்தில் முதலில் வந்து ஒரு சிறிய ஒரு மாடல் முருகன் சிலை வந்து முதலில் செய்யப்பட்டது. அந்த சிலையை அடிப்படையாக கொண்டு அதன் மூலம் வரைபடம் வரைந்து அதன் அடிப்படையில் அதை 10 மடங்காக பெரிதாக்கி 146 அடி என்கின்ற அளவிலே வந்து இந்த சிலை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக வந்து முதலில் கம்பிகள் கட்டப்பட்டு அந்த சிலை வடிவிலே கம்பிகள் வரைந்து அதன் மேல் செங்கற்களால் சிறு சிறு வகை செங்கற்களால் வந்து வடிவமைத்து அதன் மீது கலவைகள் பூசப்பட்டு அதன் பின்னரே வந்து இந்த வண்ணங்கள் அமைத்து இந்த சிலை வடிவமைப்பானது வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக பெரும்பாலான கோவில்களில் இருக்கக்கூடிய முருகன் சிலைகளை பொறுத்தவரை அந்த முருகன் சிலையினுடைய வலது கையில் வந்து ஒரு வேல் இருக்கும், இடது கையில் ஆசி வழங்குவதை போன்ற வடிவமைப்பில் தான் முருகன் சிலை பெரும்பாலும் இருக்கும். ஆனால் இந்த முருகன் சிலை அதற்கு நேர் மாறாக இவர்கள் ஒரு வித்தியாசமான முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது முருகனுடைய இடது கையில் வந்து வேல் இருப்பதாகவும் வலது கையில் ஓம் என்று எழுதப்பட்ட கையின் மூலமாக பக்தர்களுக்கு ஆட்சி வழங்குவதை போன்ற காட்சி அமைக்க வகையிலே வந்து இந்த சிலை வடிவமைப்பானது வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த சிலையின் பின்புறமாக அந்த 146 அடி உயரத்திற்கும் வந்து ஒரு மின் தூக்கி அதாவது லிப்ட் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அந்த லிப்ட் மூலமாக மேலே சென்று அந்த லிப்டிலிருந்து முன்பக்கமாக இருக்கக்கூடிய முருகன் கையில் இருக்கும் அந்த வேல் வரை வந்து ஒரு பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. லிப்டிலிருந்து அந்த பாலத்தின் வழியாக நடந்து வந்து நேரடியாக அந்த வேல் மீது பால் ஊற்றி அபிஷேகம் செய்யும் வகையில் வந்து இந்த சிலை 10 கோடி ரூபாய் மதிப்பில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வித்தியாசமான முயற்சியில் செய்யப்பட்டுள்ள இந்த சிலை தான் தற்போது வந்து உலக அளவிலே வந்து மிக உயரமான சிலையாக 146 அடி முருகன் சிலை. எனவே இந்த சிலையை காண ஏராளமான பக்தர்கள் தொடர்ந்து வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, சேலம் புத்திரகோண்டம்பாளையத்தில் உலகின் மிகப்பெரிய முருகன் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த முருகன் சிலையின் சிறப்பு அம்சங்களையும் அது அமைக்கப்பட்டதன் பின்னணியும் மிக விரிவாக களத்திலிருந்து செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்டோம். விரிவான தகவல்களுக்கு நன்றி கோகுல். மேலும் பல்வேறு செய்தி